போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஓபி 26th அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது நண்பா. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த அப்டேட்டில் என்னென்ன வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நியூ கேரக்டர் நியூ பெட், ஸோ அது எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. அது பார்க்கலாம் லிங்க் கீழே கொடுக்குறேன் நண்பா, போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கன்று வரப்போகுது நண்பா. ஸோ ஒரு கன் இல்லை ரெண்டு கன்று வரப்போகுது. அது ரெண்டு கன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் அந்த டிராகன் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் பவர் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அந்த டிராகன் பெட்டு இமேஜ் மட்டும் மாடல் மட்டும் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பெட்டு இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரீலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம்டா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லைக் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த பெல் லைக் மட்டும் ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் அந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஷேர் பண்ணி விட்ருங்க, எந்த பிரச்சனையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சேடாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே உள்ள விடுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போங்க. ஸோ எந்த ஒரு கவலையுமே இருக்காது, ஜாலியாக போய் பாருங்கள். ஸோ ஜாலியாக இருங்க. அப்படியே நம்ம சார்பாக மேக்ஸ் டீச்சரை ஒரு கலையை கலாய்ச்சி விட்ருங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே மேக்ஸ் டீச்சர்னா டஃப்பாக தான் இருப்பாங்க, அது எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அதனால் தோட்டம் பண்ணி விட்டுருக்க மக்களே ஜாலியாக இருங்க. ஸோ பிரச்சனை இல்லை, கேம் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட வரும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். கேம் முடிஞ்சால் விளையாடுங்க, ஃப்ரீயாக இருக்க டைம் ஃப்ரீயாக இருக்க டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ஒன்றுமே வரும் நம்ம சொன்னமே. தினைக்கு அப்டேட் வீடியோ வராது, நல்லா கருத்தூசி நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பாருங்கள். நைட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் தினைக்குமே. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள், அந்த டைம் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, நம்ம டேரெக்டாக அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம கண்ட்ரிக்கு எந்த ஈவெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் தான் பார்த்துலாம் நம்ம. இன்றைக்கி நம்ம கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஆயில் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு மொட்டத்தில் காஸ்ட்யூம் தான், இது நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். ஸோ ரெண்டு வீடியோவாக சொல்லியிருப்போம் இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டுடே நைட் அப்டேட்டையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் இது தான் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் ராயில் வச்சு வச்சு ஸ்பின் பண்ண முடியாது நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனுங்கிற அந்த ரெட் கலர் டோக்கன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யார் யார் இந்த காஸ்ட்யூம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கு லக் இருந்து கிடச்சிருக்கும், ஒவ்வொருத்தையும் அந்த டோக்கனை வச்சு எடுத்திருப்பீங்க. பட் நமக்கு கிடைக்கவே இல்லை, நேரில் சொல்லியிருப்பேன் நீங்கள் எடுக்க முடியுதா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நமக்கு 84 லக் இருக்காங்க பட் எடுக்க முடியலன்னா ஸோ மன்னிச்சிக்கங்க. இதை தவிர நம்ம இன்னும் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் கொண்டு வரல நண்பா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் கோட் கொடுத்து அது மூலிமா நமக்கு இது கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. பட் நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு. இது ஆல்ரெடி நிறைய பேர்த்திட்டே இருக்கும், ஏன்னா நிறைய பேர்த்திட்ட இது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தான் இந்த தடையும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து நம்ம ஏமா. இதை பற்றி நியூஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்துச்சு நண்பா. ஸோ நம்ம அவங்க சொன்ன லைவ் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலையா, அதனால் நமக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கலையா. அப்புறம் எதுக்கு ரெடிம் கோடை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அப்புறம் ரெடிம் கோட் கொடுத்தது நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு காலையில் தான் அந்த ரிவார்ட்ஸே வந்துச்சு. யார் யாருக்கு காலையில் வந்துச்சு நைட்டு வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு கடையில் தான் வந்துச்சு. என்ன கொடுத்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தான் நண்பா கொடுத்தானுங்க. இத்து போன ஒரு ஸ்கேட்டிங் போர்டு, இது கூட நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னமும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ரோ, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது ப்ரோ, எரர் வருது ப்ரோன்னு சொல்கிறேங்க. ஸோ அது 12 மணியோடு முடிஞ்சிருச்சு நம்ம நேற்று. 12 மணியோடு முடிஞ்சிருச்சு. அது எடுத்திருந்தாலும் ஒன்று தான், எடுக்கலனாலும் ஒன்று தான். ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தான், இத்து போன ஸ்கேட்டிங் போர்டு, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தேவையில் விடுங்க, நமக்கு இன்னொரு டோர்னமெண்ட் வேறு ஆரம்பிக்க போகிறானுங்க. அதையும் இன்னைக்கு போஸ்ட் கொடுத்துட்டானுங்க. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வருஷம் வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் 2021 ஆங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான டோர்னமெண்ட்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. நேற்று தான் ஒரு டோர்னமெண்ட்டை முடிஞ்சிச்சு. மறுபடியுமா எத்தனை டோர்னமெண்ட்டாக லைனாக கொண்டு வருவீங்க? ஸோ ஆனால் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தான ரிவார்ட்ஸ் தான் கொடுப்பானுங்க. ஏன்னா வருஷம் வருஷம் ஒத்தான ரிவார்ட்ஸ் தான் கொடுப்பானுங்க. இந்த வாட்டி எப்படி கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. நேற்று வந்து அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாதா அந்த டென்ஷன் அவனுங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல, எப்படி கொடுக்க போகிறான்னு தெரியல மக்களே. ஸோ இந்த ஒரு போஸ்ட் போட்டு காமிக்காமல் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ப மாட்டேங்க. ஸோ இது வந்து ஃபேக்குன்னு கூட சொல்லுவீங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஃபயர் ஈஸ்போர்ட்ஸ் இந்தியா அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் இருக்கும் நண்பா. ஸோ ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்கு நினைப்பீங்க, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். இது என்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் நண்பா. ஸோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன். அப்டேட் கொடுக்குறது தவிர வேறு வேலையே எனக்கு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன். இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நீங்கள் யார் வேணுமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல, அது கொடுத்தாங்களாம். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் புது கன்று வரப்போகுதுங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் எத்தனை கன்று கொண்டு வருவான், எத்தனை பெட்டு கொண்டு வருவான், எத்தனை கேரக்டர் கொண்டு வருவான்னு நமக்கு தெரியல. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்படியே குப்பை மாதிரி இருக்கும் ஆனால் கேமுக்குள்ளே. இப்போ வந்து ட்ரைலரே விட்டாங்க, ஃப்ரீ ஃபயரே அந்த ட்ரைலர் விட்டுருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ரெண்டு கன்று நண்பா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் டீட்டெயில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள். MAG-7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கன்று பேர் இன்னும் லீக் ஆகல நண்பா. ஸோ அந்த கன்று பேர் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் 2-3 லான்ச்சர் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது.
ஸோ லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம கையில் வச்சிருக்காரு பாருங்க நம்ம தலைவரை இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லான்ச்சர் நம்ம புதுசாக வரப்போகுது. ஃப்ரீ ஃபயரே ட்ரைலர் விட்ருக்காங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ லீக்கர் சொன்னால் கூட சொல்லலாம், ஆனால் அது வரும். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் ஃப்ரீ ஃபயரே சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள அப்டேட் மூலியமாக வரப்போகுது. அதாவது கோபி 26 அப்டேட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்டேட் மூலியமாக தான் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட் அப்டேட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது லெட்ஸ் கோ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருந்துருக்கு, பழைய பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு, கொஞ்ச நாளில் தூக்கிட்டானுங்க. அது எறும்பு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், அதனால் யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணி கரெக்டாக விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வாய்ஸ் லெட்ஸ் கோ ஹெல்ப் மீ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், கோ 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 கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பப்ஜியில் கூட பார்த்தீங்கன்னா கம்மியான ஆப்ஷன் தான் நம்ம இருக்கும். நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு போட்டுக்காங்கிற பாருங்க. அதெல்லாம் இந்த ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அளப்புற தாங்காது, சும்மா சும்மா அந்த பட்டம் நம்ம கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமே நம்மளுக்கு சுட்டானாவே சரி, எனிமே அட்டாக்னா ஆட்டோமேட்டிக்காக, அது நம்ம தொடர ஆப்ஷன்லாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி வராமல் நம்மளே சூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வருது நண்பா. ஸோ எல்லாமே இந்த வீடியோவிலே போட்டு துணிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டாக சொல்கிறேன். புது கேரக்டர் வருது, ஸோ அதை ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புது பெட்டு வருது நண்பா. ஸோ அது எந்த டிசைனில் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மாடல் நண்பா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலான லீக். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்படி தான் மாடல் இருக்க போகுது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் கலர் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்படி தான் மக்களே இருக்க போகுது நம்ம கேமுக்குள்ளே. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான நியூஸ், ட்ராகன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர் சைடுலேருந்து. ஆனால் இன்னைக்கு ஒரு லீக் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ அதையும் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உண்மையாக போயான்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு மூணு நாளில் உண்மையாக போயான்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அட்வான்ஸ் ஒரு வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு பெட்டு தான் நண்பா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பெட்டா அம்மா. ஸோ கீழே இருக்கு பாருங்கள், ரத்தம் முளைச்சிருக்குது, அமௌண்ட்டு போடுது, கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலையும் கீழே பார்க்குது. ஸோ காமெடியாக இருக்குது மொத்தத்தில். நான் கூட கொரில்லா மாதிரி பெருசாக கொண்டு வருவானுங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா குரங்கு போயிட்டு, அது மாதிரி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பரவாயில்ல, சின்னதாக தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு தான் எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஸோ இன்னைக்கு லீக் கிடச்சிருக்கு, அதனால் டக்குன்னு உங்கள் வீட்டு நான் கொடுத்துறேன். யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் டக்குன்னு உங்கள் இந்த பெட்டோட பவர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும்பா. ஸோ போன வீடு சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ நான் தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இந்த பெட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்து வீடோ இல்லை, கொஞ்சம் தூரம் சார் எவ்வளோ தூரம் சொல்லல. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமே மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டு காட்டி கொடுத்துரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போட்டு இவன் தான் எனிமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவா பெட்டு இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு நாய் பெட்டு இருக்கும் பாருங்கள், காலம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டும் இது எனிமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கணும். ஒரு நல்ல பெட்டு தான், ஆனால் மெடிக்கெட் போடுற நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது காட்டி கொடுக்கும். அதுவும் எனிமே மெடிக்கெட் போடுற நேரம் மட்டும்தான் காமிக்கும், அது ரெண்டு பேர்த்த தான் நண்பா காமிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட பவர் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலான் இருக்கேன். ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K லைக் நண்பா. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசுவேன் இப்போ, ஏன்னா இன்னும் ஒரு